ஒரே கல்லில் ரெண்டு பாங்கா. உச்ச நீதிமன்றத்தில் இன்று பிடிஆருக்கும் சரியான ஆப்பு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த பிடிஆர் இன்றைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஆஃப் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிடிஆர் வந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு டிவி வார்த்தை பேசும்போது உச்ச நீதிமன்றத்தை அவமதித்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த இலவசங்களுக்கு எதிராக இன்றைக்கு வாதாடிய உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர் கோபால் நாராயண் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிடிஆருக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த பிடிஆர் வந்து யாரையும் மதிக்கிறது பேசுற விதம் எல்லாமே ரொம்ப பார்த்து எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கடுமையாக வந்து பிடிஆருக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி அவர்களும், அதாவது நீங்க ஒன்னும் அவ்வளவு புனிதமானாலும் நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்க கட்சி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் வந்து பேசிய விதம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தேல் கொட்டின கதை, யாருக்கோ தேல் கொட்டின அமைதியா இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா இவங்க வந்து தலைமை நீதிபதி வந்து இவங்களுக்கு அப்படிச்சிருக்கிறாரு. இப்ப சாதாரண ஒரு 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 பெஞ்சில ஒரு நீதிபதி சொல்லிட்டாருன்னு இவங்க வந்து அது பெரிய விவாதம் வைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, 10-50 வழக்கறிஞரை கூட்டிட்டு போய் எப்படி இந்த அந்த நீதிபதி வந்து வேலையை விட்டு தூக்கிட முடியுமாங்க, அப்புறம் அவர் மீது உழந்த நடவடிக்கை எடுக்கணும் லெட்டர் எல்லாம் கொடுப்பாங்க தலைமை நீதிபதி கிட்ட. ஆனா இப்ப வந்து தலைமை நீதிபதியே சொல்லிட்டாரே, வற்றாத இனமும் வரும் அந்த சிவாஜி கணேசன் படத்துல வற்றாத நதி எல்லாம் ஆரை பார்த்து ஆறுதல் அடைவாங்க அந்த மாதிரி. இப்ப யாரை பார்த்து இங்க ஆறுதல் அடையினே தெரியல, இன்னைக்கு அம்மி கமிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பாவம் திமுகவுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லி திமுக தொண்டர்கள் எல்லாம் இப்ப ஒரு மிக கதறாங்க. ஆனா பாஜக தொண்டர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கதா சொல்றாங்க. எது எப்படியோ வினை விதைத்தவன் வினை இருப்பான். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பிடி இருக்கும் அந்த வழக்கறிஞர்கள் வளரும் போது 15 டோஸ் கொடுத்திருக்காரு. அதிக நீதிபதிகள் கண்காணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலைமை நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க, நாங்க எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க ஏதாவது உங்களை ஏத்து கேள்வி கேட்கணும்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க ரீல சுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரீல சுத்தம்னு சொல்லல ரீல் சுத்தங்கிற மாதிரி அப்படி ஒரு இதுல சோமையில அவர் வந்து அவர் பேசியதுதான் அப்படி தெரிகிறது பார்வைக்கு. அதனால இனியாவது திமுக திருந்து வாங்கலா, திருந்த வச்சிருவாங்க இல்லன்னா தலைமை நீதிபதி. நன்றி.